என்ன காண்டிப்பா ஒரு வழியா நாளைக்கு தாவேக்கா கட்சியினுடைய மாநாடு நடக்க இருக்கு. அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்த ஜெபர்சன். என்னன்னாக்கா தாவேக்காவுடைய மாநாடு நடக்க போகுது, என்னென்ன ஏற்பாடெல்லாம் தாவேக்கா கட்சி சார்பாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ரௌடு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்கள், என்னென்ன வரப்போகிறாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? பல்வேறு சிக்கல்கள். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எங்கே மாநாடு நடத்த போகிறாங்க, மாநாடு நடத்தினா எவ்வளோ பேர் மாநாட்டுக்கு வரப்போகிறாங்க, மாநாட்டுக்கு வரக்கூடியவங்களை எப்படி திருப்பி அனுப்ப போகிறாங்க அப்படின்ற பல்வேறு சிக்கல்கள். பல தேதிகள் அறிவிக்கப்பட்டும் நடத்த முடியாமல் இப்போ ஒரு வழியாக நாளைக்கு வந்து விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நமக்கு பின்னாடி நிற்கக்கூடிய இந்த பகுதியில் தான் மாநாட்டுக்கான வேலை கிட்டத்தட்ட 90% பணிகள் முழுமையாக முடிவடைஞ்சிருந்ததாக சொல்கிறாங்க. என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100,000 குறையாமல் இங்கே ஆட்களை அமர்த்துறதுக்கான பணிகள் முழுமையாக வந்து செஞ்சுருக்கதாக சொல்கிறாங்க. 75,000 100,000 வரைக்கும் இருக்கைகள் போடப்பட்டதாக சொல்கிறாங்க. பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேஜ் அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. நேற்றுக்குமே இந்த கட்டவுட்டு வைத்ததுலேயே மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தது. இல்லை, அந்த கட்டவுட் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அம்பேத்கர், அந்த பக்கம் அண்ணாவை ஆரம்பித்து நடுவில் வந்து விஜய் அவர்கள் வந்து வந்திருந்தார். அதுக்கப்புறம் கட்டவுட்டுகள்லாம் மாறின சரித்திரங்கள் இருக்குது. ஒரு நாளில் வந்து 24 மணி நேரத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இது ஏன் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, என்ன காரணங்க? இங்கே கட்டவுட்டு வச்ச அடுத்த நிமிஷமே சோசியல் மீடியாவில் இந்த சாதி தலைவருடைய கட்டவுட் வைக்கப்பட்டிருக்கு, இவருடைய கட்டவுட் வைக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து உடனுக்குடனே இங்கே வந்து பேசினதின் காரணம்தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ரெண்டு சைடில் வெறும் 6 கட்டவுட்டை வைத்துட்டு மற்றதை மொத்தமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா, இறுதியாக வந்து நம்ம வச்சுக்கலாம், இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இறுதியாக இருக்கிறதுன்னு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர்னுடைய கட்டவுட்டு இங்கே இருக்குது, காமராஜருடைய கட்டவுட் இருக்கிறது, தமிழச்சியினுடைய கட்டவுட்டுன்னு ஒரு கட்டவுட் வச்சுருக்கிறாங்க. இந்த இரண்டு கட்டவுட்டுக்கு இடையில் விஜய் வந்து ரெண்டு சைட்லேயும் விஜய் வந்து பவ்யமாக நிற்கிறது போல் ஒரு உயரமான ஒரு கட்டவுட்டை வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த ரசிகர்கள் வந்தால் எப்படி அவங்கள வந்து கையாள்றது அப்படின்றத இதுவரைக்கும் அவங்க வந்து காவல்துறையிட்ட பல கட்டமாக வந்து காவல்துறையும் இவங்கக்கிட்ட ஆலோசனை வழங்கி பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், இன்னும் ஒட்டுமொத்தமாக காவல்துறைக்கிட்ட என்ன நடக்க போகுது, எத்தனை பேர் வராங்க, யார் யாரை எங்கே அமர்த்த போகிறீங்க அப்படின்ற விஷயமே இன்னும் சொல்லலை அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இந்த கட்டவுட்டு மேட்டரில் நீங்கள் பார்த்துருந்தீங்க, ஏற்கனவே முதல்ல வந்து ஒர 4 பேரோட கட்டவுட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியருடைய கட்டவுட்டு வச்சுருந்தாங்க. பத்தாத்துக்கு வேலுநாச்சியருடைய கட்டவுட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே எல்லா சமூகத்துடைய மக்கள் சார்ந்த, அதாவது சாதி சார்ந்த மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டவுட்டு வச்சுருந்தாங்க. வேறு என்னென்ன சாதி சார்ந்த கட்டவுட்டு வைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க? நீங்கள் சொன்னது போலவே சேர சோழ பாண்டியருக்கு நடுவில் விஜய் ஒரு சைடில் நிற்கிறாரு, அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார் இவங்களுக்கு ஒரு சைடில் வந்து விஜய் நிற்கிறார். மற்ற கட்டவுட்டுகள் எல்லாமே இங்கேருந்து இப்போ வந்து எடுத்திருக்காங்க. இந்த எந்த கட்டவுட்டுமே இங்கே வைக்கலை அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே, இப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேவைப்படுறாரு, அப்புறம் வந்து கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் தேவைப்படுறாரு, அதே நேரத்தில் பாரதியார் இருக்கார், பாரதி தாசனார் இருக்கார். ஏன்னா தமிழ் பற்று அதிகமாக இருக்கக்கூடிய விஜயோடைய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தமிழ் ஆர்வர்கள். திருவள்ளூருக்கும் ஒரு கட்டோட்டு வச்சாலும் வச்சுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்காங்க. நம்ம உள்ளே போய் இன்றைக்கி காலையில் வந்து மாநாடு திடல் முழுக்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். உள்ளே போய் பார்க்கும்போது பல இடங்களில் மேடை பணிகள் வந்து தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மேடைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் செட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு, ஆனால் பணிகள் இன்னமும் முழுமையாக முடிவடையலை. அங்கே வந்து முழுமையாக திறந்த வெளியாக ஒரு டெண்டு மட்டுமே இருக்குது. அங்கங்கே சில டெண்டுகளில் ஏசி முழுமையாக வந்து வச்சுருக்கிறாங்க, அது இன்னும் ஆப்ரேட் பண்ணல. பின்புறமாக 10 மேற்பட்ட ஜெனரேட்டர்கள் இருக்குது. ஆனால் வழக்கமாக இது போன்ற மாநாடுகள் ஒரு அரசியல் கட்சி நான் அவங்களை கேட்டது கட்டவுட் விவகாரத்தை சம்பந்தமாக கேட்டேன், வேற யாரோட கட்டவுட்டு? அதுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சேர சோழ பாண்டியன், அதுக்கு இடையில ஒரு விஜயம், ஒரு புறத்தில் வேலுநாச்சியார், அம்பேத்கர், காமராஜர், விஜய், இதுதான் இப்போ தமிழச்சி. இந்த ஒரு கட்டவுட்டு தான் இப்போ ரெண்டு சைட்லையும் வச்சிருக்கேன். மற்ற கட்டவுட்டுகள் அனைத்தும் இப்போ இங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. 100 மேற்பட்ட கட்டவுட்டுகள் இன்னும் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு அறிவுரை இல்லாமல் இன்னமும் அங்கங்கேயா வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள இப்போ கடைசியாக நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கட்டவுட்டை வச்சு நம்ம ஏன் வந்து சர்ச்சைக்குள்ளே சிக்கணும், இறுதியாக நம்ம என்ன யார் யாரை வைக்கிறோமோ நைட்டோட இன்னைக்கு
இரவே வந்து முழுசா வந்து கட் அவுட்டுகளை வச்சு முடிச்சுட்டு நாளைக்கு மாநாடு நடத்திடலாம், யார் பேசுறது பேசிக்கலாம், இவரை கூப்பிடலையே, இந்த சாதி தலைவரை வந்து விஜய் மறந்துட்டாரோ, இந்த சாதி தலைவரை ஏன் வந்து விஜய் கொண்டாடுறாரு அப்படின்றதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பேச்சுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 1330 திருக்குறளை கொடுத்த திருவள்ளுவருக்கு வந்து ஒரு 133 அடியில் திருவள்ளுவருடைய கட்டோட்டரை வச்சுட்டு இந்த கட்டோட்டர் விவகாரத்தை முடிச்சிருவாங்கன்னு வச்சுங்க. அடுத்து நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த மாநாடுக்கு வரக்கூடிய மக்கள் எவ்வளோ வருவாங்க, இவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க அந்த விவகாரத்தை சொல்லுங்க. ஏற்கனவே இது நம்ம ஆரம்பத்தில் பேசும்போதே ஒரு 50,000 பேர் மட்டும்தான் இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டதாக வந்து ஆரம்பத்திலே வந்து பேசப்பட்டது. தாவேக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரடியாக இங்கே வந்து வடக்கு மண்டல ஐஜி அசுரா கார்க்கு நேரடியாக சந்திச்சு இது தொடர்பாக வந்து ஆலோசனைகள்லாம் நடத்தினதாக சொல்கிறோம். அசுரா கார்க்கு திட்டவட்டமாக பல முக்கிய அறிவிப்புகள் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து இந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அவர்களுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி, அவங்க வந்து சென்னா திடீர்னு இங்கே வெயில் வந்து மழை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது வெயில் காலையிலேருந்தே நல்லா வந்து வெளுத்து வாங்கக்கூடிய நிலை இருக்குது. ஸோ நாளைக்கும் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய மக்கள் மாலை தான் வந்து மாநாடு நடந்தாலும் காலையிலேருந்தே இன்னைக்கு இரவிலிருந்தே ஏராளமான இங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இங்கே வரக்கூடியவங்க கட்டுக்கோப்போட வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் போகணும் அப்படின்றது போலீஸும் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் இவங்க சொன்ன 50,000 தாண்டி இப்போ 100,000 பேர் குறையாமல் வந்து இந்த இருக்கைகளில் அமர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுற நம்ம பார்ப்போம். இங்கே நிற்கக்கூடிய பகுதி இந்த பகுதியெல்லாம் முழுமையாக இப்போ வாகனங்கள்லாம் அப்புறப்படுத்திடுறதா சொல்கிறாங்க. இந்த வாகனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்திய பின்னர் இருக்கைகள் போடப்படலை. ஆனால் கூட்டம் அதிகமாக வரும் பட்சத்தில் இங்கேயும் வந்து மக்களை வந்து அவங்க நீங்கள் இங்கே இருந்து நீங்கள் தலைவர் பேசுகிறத கேளுங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கன்னி உரையை வந்து இங்கே வந்து மாநாட்டில் வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாக பேச இருக்கிறார், அவர் என்ன பேசுகிறார் அப்படின்றத இங்கேருந்து நீங்கள் நேரடியாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜ் அமைச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடங்களில் குட்டி குட்டியாக எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்கிறாங்க. முக்கியமாக விஜய் வந்து ஸ்டேஜிலிருந்து நடந்து வரக்கூடிய நடந்து வந்து அந்த ஸ்டேஜினுடைய எண்டு வரைக்கும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ரேம்ப் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து வழக்கமாக வந்து இந்த ஆடியோ லாஞ்சி ஃபங்க்ஷனுங்களுக்கு தான் இந்த மாதிரி ரேம்புகள் வைக்கிறது வழக்கமாக இருக்கும். இந்த ரேம்பு வந்து அப்படி தான் இருக்குது, ரேம்பு வச்சுருக்கிறாங்க. கூட்டம் எப்படி இருக்குது, ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். விஜய் அந்த ரேம்பில் வந்து இவங்களை கை காட்ட போகிறாரா இல்லை கை கொடுக்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் அந்த ரேம்பை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரேம்போட கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு யாருமே நுழையாத மாதிரி பயங்கரமாக வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க. யாருமே ஒரு 15 அடி உயரத்திற்கும் 10 அடி அகலத்திற்கும் அந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கு, யாருமே உள்ளே போகாதவாறு பண்ணுறாங்க. இப்போத்திலேருந்தே அந்த பவுன்சர்கள் தான் இங்கே வழக்கமாக சினிமா நடிகர்களுடைய நிகழ்ச்சி என்றாலே பவுன்சர்களுக்கு பஞ்சம் இருக்காது. இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கு பவுன்சர் வருவாங்க. இந்த பாதுகாப்பில் வந்து வேற யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க? இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை வந்து துபாயை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து எடுத்திருக்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்காங்கன்னா விஜய் வர்றது, விஜய் அடுத்தது வந்து மேடை ஏறுறது. விஜய் நேரடியாக வந்து மேடை ஏறி பேசி முடித்ததுக்கப்புறம் விஜயை பத்திரமாக கொண்டு திரும்ப அனுப்பணும், இது மட்டும்தான் அவங்களுடைய ஒப்பந்தமாக இருக்குது. மற்ற இடங்கள்ல எல்லாம் வழக்கமாக சினிமா நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான பவுன்சர்கள். இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். புஷி ஆனந்த் வந்து சமீபத்தில் சொல்ல ஒரு 15,000 தொண்டர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறாங்க. வழக்கமாக போலீஸ் நாங்கள் இத்தனை பேர் வரப்போகிறோம், எங்களுக்கு வந்து இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். சில அரசியல் கட்சி மாநாடுகளில் இப்போ எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாட்டில் கேட்கக்கூடிய அளவுக்கு போலீஸை வந்து ஆளக்கூடிய அரசு கொடுக்காது அப்படின்ற சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ தான் கட்சி முதல் மாநாடு, பல கட்ட போராட்டத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு இவங்க முறையாக சொன்னதை விட அதிகமாக வந்து ஒருவேளை இந்த அசம்பாவிதம் நடந்தால் இதை பொறுப்பேற்றுக்கக்கூடியது யார் அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் பக்கமும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒருவேளை கையாளலைன்னா நாங்களே கையாளுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 15,000 தொண்டர்களை வழக்கமாக எல்லா கட்சிக்கும் இருப்பாங்க இல்லையா தொண்டர் படை, அதுபோல் இவங்க வந்து இந்த தொண்டர் படை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இன்னொன்று இதில் குறிப்பாக சொல்லணும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் குழு அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 குழு அமைச்சிருக்காங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே வந்து கான்ட்ராக்ட் கொடுத்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஊழியர்கள் மட்டும்தான் இங்கே நேரடியாக வந்து அவங்களுடைய வேலையை செய்கிறாங்களே தவிர்த்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒருவேளை நமக்கு தெரியாமல் வந்துட்டு போனாங்களா தெரியல. நேற்று இரவுலேருந்தே இந்த மாநாட்டு திடல் இருக்கக்கூடிய பகுதியை நான் சுற்றி சுற்றி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வரக்கூடிய நிர்வாகிகளே அவங்க யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. அந்த குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளே வந்து பார்த்தா தானே வந்து இது நடந்திருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ அது குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்றது
ஒரு சம்பிரதாய முறைக்கு தான் அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க அந்த காண்ட ஒப்பந்ததாரர் தான் வந்து அந்த பணிகளை வந்து வழக்கமாக செய்யக்கூடிய அந்த பணிகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. மேடை அமைக்கக்கூடிய பணி, இறுதி கட்ட பணி வந்து வேகமாக நடக்குது. தொண்டர்கள் இன்னும் சில நிமிடங்களில், அதாவது இன்னும் மத்தியானத்துக்கு பின்னாடியே அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டா இவங்க எத்தனை பேரை தான் கட்டுப்படுத்த முடியும்? இந்த இருக்கக்கூடிய பவுன்சர்கள் எவ்வளோ பேரை தான் கட்டுப்படுத்த முடியும்? போலீஸார் எவ்வளோ பேரை தான் கட்டுப்படுத்த முடியும்? ஒட்டு மொத்தமாக இந்த திடலை சுற்றி அவங்க மாநாடு இந்த திடல் அமைச்சிருக்கக்கூடிய பகுதியில் 15 அடிக்கு ஒரு உயரத்தில் வந்து தடுப்புகளை அமைச்சிருக்கிறாங்க. அதை சுற்றி அந்த தாவேக்கா கொடியினுடைய சிகப்பு, மஞ்சள், சிகப்பு அந்த வண்ணத்தில் வந்து முழுமையாக வந்து போடப்பட்டிருக்கு. அது மொத்தமாக வந்து சுற்றி அதை மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த தடுப்புகள் எல்லாம் ரசிகர்கள் வரும்போது தாங்குமா? இவங்க எப்படி வந்து இதை வந்து தடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும், அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, துபாய் கம்பெனி அவங்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு விஐபி தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை பத்திரமா கூட்டிட்டு வரணும், பத்திரமா கொண்டு விடுவோம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இது ஒரு வகையான பிரைவேட் NSG செக்யூரிட்டி மாதிரி விஜயை கொண்டு போக போறாங்க. அடுத்ததா இன்னொன்னு, விஜயோடைய வருகை எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் வரக்கூடிய அந்த கட்சியுடைய தொண்டர்கள், கட்சியுடைய ரசிகர்கள், இவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன இருக்கு அப்படிங்கறது அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம்.